ஐ ஆம் த மேனுஃபேக்சரர், நானே உன் சிருஷ்டிகர்த்தர். மோட்டார் கார் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் அமெரிக்க வீதி ஒன்றில் கார் உரிமையாளர் ஒருவர் நின்று போன தன்னுடைய காரின் என்ஜினோடு நெடுநேரம் போராடி கொண்டிருந்தார். ஆனால் ஒன்றையும் சரி செய்ய அவரால் இயலவில்லை, களைத்து போனார். அப்போது அந்த வழியே சென்று கொண்டிருந்த ஒருவர் அந்த காரின் அருகில் நின்றார். பின்னர் அந்த என்ஜினை சில வினாடிகள் பரிசோதித்தார், ஏதோ சில மாற்றங்கள் செய்தார். கார் உரிமையாளரை நோக்கி, இப்போது ஸ்டார்ட் செய்யுங்கள் என்றார். கார் உடனே ஸ்டார்ட் ஆனது. புதியவரை நோக்கி நன்றி நிறைந்த குரலில், ஐயா யார் நீங்கள் என்று வினவினார் அந்த கார் உரிமையாளர். ஐயா, நான் தான் இந்த காரை உற்பத்தி செய்தவன், ஐ ஆம் இட்ஸ் மேனுஃபேக்சரர் என்றதான பதில் வந்தது. ஆம், அவர் யார் தெரியுமா? அவர்தான் உலக புகழ்பெற்ற கார் உற்பத்தியாளர் ஹென்றி ஃபோர்டு. அருமையானவர்களே, அதுபோலவே நம்மை சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன், நம்மை உருவாக்கியவர் நம்முடைய தேவன். நமக்கு நோய் வந்தால், வியாதிகள், பிணிகள், குறைபாடுகள் தோன்றினால், நமது சரீரத்தின் படைப்பாளராகிய அவரே அதனை சரி செய்வது அத்தனை நிச்சயம் அல்லவா? மருந்துகளாலும் டாக்டர்களாலும் கைவிடப்பட்ட போதும் கூட நம்மை சுகமாக்க நம்முடைய தேவன் வல்லவர் அல்லவா? இதற்கு விசுவாசத்துடன் அவரை நாடி தேடினால் மட்டும் போதும். அதாவது ஒன்லி பிலீவ். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலர் தி என்று வேதம் அருமையாய் சொல்லுகிறது. அவரே நம்மை சுகமாக்குகிற கர்த்தர், அவரே நம்மை குணமாக்குகிற கர்த்தர். அவர் வாக்கு மாற மனிதர் அல்ல, அவர் வாக்கு மாறாதவர். மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு அழைக்கிறார் நம்முடைய தேவன். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17.